குடியரசு தினத்தை ஒட்டி கிண்டி ராஜ்பவனில் தேநீர் விருந்து. ஆளுநரின் அழைப்பை ஏற்று நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஈரோடு கிழக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் யார்? இடைத்தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களுடன் இபிஎஸ் இன்று ஆலோசனை. இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் விரைவில் அறிவிப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பணப்பட்டுவாடாவை தடுக்க நடவடிக்கை. கூடுதலாக ஒரு பறக்கு படையை அமைத்து தேர்தல் அலுவலர் உத்தரவு. பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு பழனி கோயிலில் இன்று குடமுழுக்கு. தரிசனத்திற்காக அதிகாலை முதலே காத்திருக்கும் பக்தர்கள். காதல் திருமணம் செய்த மகளை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்ற உறவினர்கள். தென்காசியில் கணவர் வீட்டாரை தாக்கிய சிசிடிவி காட்சி வைரல். ஹாக்கி உலகக்கோப்பை தொடரில் ஜப்பான் அணியை பந்தாடிய இந்தியா. 8-0 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர் நட்சத்திர வீரர் ஜோகோவிச் அரையிறுதிக்கு முன்னேற்றம். புகை மது பழக்கம் கொண்ட தன்னை அன்பால் ஒழுக்கமாக மாற்றியவர் மனைவி லதா. ஒய்ஜி மகேந்திரனின் சாருகேசி நாடக விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் உருக்கம்.